ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸை, ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சு தேவை, ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் பொறுத்தளவு, ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸை ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கம்யூனிட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கம்யூனிட்டி வைஸாக அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் செலெக்ஷன் அப் மெத்தட் பொறுத்தளவு பொது பிரிவின் அடிப்படையில் வந்து 31% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அடிப்படையில் வந்து 30% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஸோ அந்த கேட்டகரியில் வந்து 20% வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பட்டியல் இனத்தவர் கேண்டிடேட்டு, ஸோ 18% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பழங்குடியினர் வகுப்பினர் அடிப்படையில் 1% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எப்போவுமே வந்து அப்லோட் பண்ணுறோம். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 200 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு மேக்ஸிமம் 180 இருக்கணும். அண்ட் பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 178.50. ஸோ மேக்ஸிமம் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 180 மேலே இருக்கும்போது பிசி கம்யூனிட்டிக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 177. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 175 மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 190.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 174. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 175 மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 195.0 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 174. ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ, ஸோ இந்த மூணு கம்யூனிட்டிலையும் மேக்ஸிமம் 175 மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதுவே ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 198.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 185.00 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓசி பொறுத்தளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து 180 மேலே இருக்கணும். அண்ட் பிசிஎம் பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199.50 அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 180.50. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் 180 மேலே இருக்கும்போது சீட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு, ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எபோவ் 100 மேலே இருந்தாலும், 100, 110, 120, 130, ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால் ஸோ யாரெல்லாம் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்களோ முடிஞ்சளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியாக இருந்தும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான காலேஜஸ், பெஸ்ட்டான கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இதில் இருந்தால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இதை விட கம்மியாக இருக்கும்போது தனியார் காலேஜுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கவர்மெண்ட் தான் வேணும்னா, ஸோ அதர்வைஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் முடிஞ்ச அளவு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.